கொடநாடு கேஸ் இருக்குது. எல்லாத்தையுமே ஏதாவது வந்ததுன்னா பழனிசாமி ஜெயிலுக்கு போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரியான சூழ்நிலையில் நேற்று நான் ஒரு நிகழ்ச்சியில் டிவியில் பங்கெடுத்துக்கிட்ட போது பழனிசாமியுடைய ஆதரவில் வந்து கொடநாடு கொலையை வந்து பன்னீர்செல்வம் தான் பண்ணாருன்னார். அப்போ பார்ப்போம் பழனிசாமி ஒன்றுமே செய்யலையா. அதுக்கு வந்து என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, நேற்று அனுமதியின்றி அதிமுக தலைமை அலுவலகத்துக்கு திரு ஓபிஎஸ் அவர் அது ஆதரவாளர்களை கூட்டிகிட்டு போனார். முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் என்ன சொல்கிறாரு, ரவுடிகளை கூட்டிகிட்டு போனார் எம்ஜிஆர் மாளிகைக்கு. அங்கே போய் டாக்குமெண்ட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டார், யாரோட பர்மிஷனும் இல்லாமல் ஆவணங்கள் எல்லாத்தையும் திருடிட்டு போயிட்டார். அதுக்கே வந்து போலீஸ் வந்து அவர் மேலே ஆக்ஷன் எடுக்கணும் சட்டவிரோதமாக போனதுக்கு. அந்த மாதிரி கொடநாட்டு சம்பவத்துலேயும் இதே மாதிரி ஒரு செயலை பண்ணியிருப்பார். அங்கேயே ஆவணத்துக்காக தான் போனதாக சொல்லப்படுது. இந்த ஆவணத்தையும் ஓபிஎஸ் அவர்கள் எடுத்திருப்பாருன்னு சொல்கிறாங்க. இருக்கலாம், ஏன்னா ஜெயக்குமார்லாம் அந்த விஷயத்தில் பழனிசாமியோட கூட இருந்தது, அவனுக்கு தான் எல்லா பிளாட்டும் தெரியும். டிரைவர் கனகராஜ் எப்படி செத்தா இருக்கிறதுக்கெல்லாம் பழனிசாமி தான் பன்னீர்செல்வம் தான் காரணமே வந்துச்சா சொல்லுவாங்க. அது ஏன்னா இப்போ இப்போ அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனையே கொடநாட்டு விஷயத்தில் மாட்டிக்கிட்டால் இவ்வளவு செலவு போச்சேங்கிறது தான் அவங்களுக்கு இருக்கிற ஆரங்கம். அதனால இப்போ அந்த அதுக்கு போயிட்டு இருக்காங்க, அதில் மாட்டிக்கூடாதுங்கிறதுக்கு போயிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வரிசையாக பண்ணிட்டு வந்துட்டோம். பன்னீர்செல்வம் ரவுடிகளை கூட்டு போனார், பழனிசாமி யாரை கூட்டு போனார், பழனிசாமி அலுவலகத்துக்கு யாரை கூட்டிட்டு போடல, தலைமை அலுவலகத்துக்கு பொதுக்குழு கூட்டினாரு. அதுல வந்தவங்களாம் யாரு, பொதுக்குழு உறுப்பினர்கள் கியூஆர் ஸ்கேன் கோட் எல்லாம் வச்சுதானே உள்ளருக்கு அனுப்புனாங்க. பொதுக்குழு யார் தேர்ந்தெடுத்த தொண்டர்கள், யார் தொண்டர்கள், தொண்டர்கள் ஓட்டு போட்டாங்க. டிசம்பர் 1st தேதி தேர்தல் நடத்தி தானே தேர்ந்தெடுத்ததா சொல்றாங்க. யாரோ கூட்டு வந்து விட்டாங்க, அவங்க கட்சிக்காரனா இல்லையா? இல்ல, அவர்கள் வந்து என்ன விளக்கம் கொடுத்தாங்கன்னா, நாங்க ஃபர்ஸ்டே சொல்லிட்டோம், இணை ஒருங்கிணைப்பாளர் ஒருங்கிணைப்பாளர் ரெண்டு பேர்த்துக்கு சேர்த்து இருவர் வந்து விண்ணப்பம் தாக்கல் செய்யணும். இவர் வந்ததே வந்து ஒருத்தரா வந்திருக்கிறாரு, அவருக்கு எப்படி நாங்க விண்ணப்பம் கொடுக்க முடியும்னு கேக்குறாங்க. ஒருத்தரா வந்தவரும் அங்க தொண்டர்கள் இருக்காங்க, அவருடைய ஆதரவாளர் இருப்பாங்க, அவங்கள வச்சு கொடுத்துருப்பாரு. இதெல்லாம் என்னங்க பதில், விண்ணப்பம் கொடுக்க வந்தவங்க வாங்கிக்கிறதா இல்ல சட்டப்படி வரலன்னு சொல்லி இருக்கிறாங்க. அடிச்சு வந்துச்சது யாரு, அதிமுக தொண்டர்கள். அப்புறம் அப்ப இருந்தது யாரு, பழனிசாமி தலைமையில் இருந்த கூட்டம் தானே அடிச்சு உதச்சிருக்குது. அப்படிப்பட்ட அப்படி இருக்கும்போது பொதுக்குழு உறுப்பினர்களை யார் தேர்ந்தெடுத்தா, விண்ணப்பம் கூட கொடுக்காம நீயே நியமிச்சுக்கிட்ட ஒரு கூட்டம், அது உன்னுடைய ரவுடி கூட்டம்னு சொன்னாங்க இல்லைன்னு சொல்லுவியா? பொண்ணே கூட வந்த ரவுடினாக்கா நீ விண்ணப்பமே கொடுக்காம ஒரு கூட்டத்தை நியமிச்சு சொன்னமா, அவங்க ரவுடி கூட்டம்னு சொன்னாங்க தப்பா? இது விஷயமா பொன்னையன் கிட்ட அன்னைக்கே கேள்வி கேட்டாங்க, பட் அவர் வந்து எனக்கு தெரியல இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுன்னு சொன்னாரு. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. போ அது அது அண்ணாதிமுகவில் அதில் வந்து ஸ்டெர்லைட் ஆலையில் 100 பேரை சுட்டு கொண்டதே சீஃப் மினிஸ்டராக இருந்த பழனிசாமிக்கு டிவி பார்த்தா தெரிஞ்சுக்கிட்ட அளவில் ஆட்சி நடத்தின கூட்டம் அது. அப்புறம் பொன்னையை இதை சொல்கிறது என்ன ஆச்சரியம், இவ்வளோ பிரச்சனைக்கு நடுவுலையும் நேற்று இடைக்கால பொதுச் செயலாளராக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாரு. இன்னொரு பக்கம் ஓபிஎஸ் வைத்தியலிங்கம் மனோஜ் பாண்டியன் ஜேசிடி பிரபாகர் உள்ளிட்டோர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்காங்க. பொறுப்புகளிலிருந்தும் சரி, அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்தும் சரி, இரு பொறுப்புகளிலிருந்தும் நீக்கப்பட்டிருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? அது அவங்க அப்படி சொல்லலைய, பொதுச் செயலாளர் பதவி தானே ரத்துன்னு சொல்லியிருக்காங்க. அந்த சாமர்த்தியம் பழனிசாமி பழனிசாமியை பொறுத்தவரை ஜெயலலிதாவில் இருந்து சண்டை பிரசண்ட்டு போன வழியெல்லாம் தவிடு முடிங்கிற மாதிரி விட்டு வாங்கிட்டார்ல, ஜெயலலிதாவே காட்டிவிட்டார. இல்லை, நிரந்தர பொதுச் செயலாளர்னு நாங்கள் அறிவித்தது மட்டும்தானே ரத்து செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்கிறார். ஜெயலலிதா இல்லை சார், உண்மை கட்சியிலேருந்து நீக்கலையே. அர்த்தம் என்ன, ஜெயலலிதாவை நீக்கி ஆகும். ஆக ஜெயலலிதாவை நீக்கிறவங்களுக்கு பன்னீர்செல்வத்தை நீக்கிறது பெரிய கஷ்டமா? ஒன்றுமே பிரச்சனை இல்லை. எம்ஜிஆருடைய பிரகாரம் திமுக அதிமுக தொண்டர்கள் தான் பொதுக்குழு உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கணும், அதை நடத்தலை. ஆக எம்ஜிஆர் உயிரையும் தூக்கி எறிஞ்சாச்சு, ஜெயலலிதா தான் நிரந்தர பொதுச் செயலாளர் அதையும் நீக்காச்சு. எம்ஜிஆர் ஜெயலலிதா ரெண்டு பேர்த்தையும் நீக்கி பன்னீர்செல்வத்தையும் நீக்காச்சு, ஜெயலலிதாவால் நியமிக்கப்பட்ட பன்னீர்செல்வத்தையும் நீக்காச்சு. ஆக எம்ஜிஆர் ஜெயலலிதா ஜெயலலிதாவுடைய கூட்ட பன்னீர்செல்வம் சசிகலா ஆகிய எல்லாவற்றையும் நீக்கிவிட்டு பழனிசாமியால் உருவாக்கப்பட்ட ஒரு அதிமுகவுக்கு தான் இப்போ அவர் வந்து பொதுச் செயலாளராக இருக்கார். அது எப்படி அதிமுகன்னு கேட்க முடியும், எப்படி சொல்ல முடியும்? அந்த அந்த தலைமை போயிடுச்சு இல்லை, அந்த தலைமை போயிடுச்சு இல்லை. இப்போ பழனிசாமி தலைமையில் இருக்கிற ஒரு கூட்டம் அவ்வளோதான், அவங்களுக்கும் தொண்டர்களுக்கும் சம்மந்தம் இல்லை. இவருடைய புனிக்கு பயந்தவங்களாம் எம்எல்ஏ படுத்துக்கோங்கிற மாதிரி என்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு பயந்த அத்தனை பேர் வந்து பழனிசாமி கூட இப்போ சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க, இவரை காப்பாற்றிடுவாங்க. ஏழையிலேயே இவர் கேபி முனுசாமி சிவி சண்முகம் சிவி சண்முகம் அடிச்சுக்கிட்டாங்க. அது அவங்களுக்குள்ளாரி ஒற்றுமை இல்லை, அவங்க அவரை விட்டு போய் இந்த இது மோதல் முற்றி இவங்க வந்து கட்சி விட்டு போக மாட்டாங்க என்ன இருக்குது, அவங்க பன்னீர்செல்வத்துக்கிட்ட போக மாட்டாங்கன்னு என்ன இருக்குது,
ஒரு சின்ன சந்தேகம் தட்டுச்சுன்னா பழனிசாமி நம்ம காப்பாற்ற மாட்டாருங்கிற ஒரு சந்தேகம் வந்து இந்த கூட்டம் அப்படியே காலியாக அவ்வளோதான். ரொம்ப சிலிண்டர் கூட்டி வரப்பட்ட கூட்டங்க அது எவ்வளோ நேரத்துக்கு காத்துக்கிட்டு இருக்கு. எவ்வளோ நேரம் போட்டுக்கிட்டே இருக்கணும், தீட்டி போட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு ஒரு பருக்க சோறு குறைஞ்சா கூட விட்டு போயிடும். ஜாக்கிரதை. திரு ஓபிஎஸ் பின்னாடி திமுக இருக்குது அப்படின்னு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் சொல்கிறாரு. திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களை திமுகவோட ஏஜெண்ட், அவர் ஒரு கைகூலின்னு சொல்கிறாரு. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா அதிமுக அலுவலகத்துக்கு நாங்கள் பாதுகாப்பு வேணும், சமூக விரோதிகள் பூந்துருவாங்க அப்படின்னு நாங்கள் சில நாட்களுக்கு முன்பே சங்கர் ஜிவால் கிட்ட நாங்கள் மனு கொடுத்துருந்தோம். அவங்க அன்னைக்கு ஆக்ஷன் எடுத்திருந்தாங்கன்னா இந்த மாதிரியான சம்பவங்களே நடந்திருக்காது. கல்வீச்சு, பொது சொத்துக்கள் சேதம், இவ்வாறான சம்பவங்கள் நடந்திருக்காது. அதிமுக அழியணும்னு திரு ஸ்டாலின் எப்போ நினைச்சாரோ அப்போவே அவரோட அழிவு காலம் ஆரம்பித்து விட்டதுன்னு சொல்லியிருக்கிறாரு. அழிஞ்சிருக்கிறது இவங்க தானே. ஜெயக்குமார், சிவி சண்முகம், முனுசாமி இருக்கிறவங்களும் பிரச்சனையே கிடையாது. ஸ்டாலின் கவலைப்பட வேண்டியது அதை அவர்கிட்ட பண்ணுறாங்க, அவங்க பண்ணியிருக்காங்க. ஏன் கேள்வி என்னன்னா, போலீஸ் அங்கே வந்து இந்த ஸ்ரீவாரி கல்யாண மண்டபத்தில் பாதுகாப்பு கொடுத்தாங்க இல்லையா? கொடுத்தாங்க. அங்கே ஏதாவது குழப்பம் நடந்ததா? எவ்வளோ அமைதியாக 2000 பேர் கூட்ட இடத்த எவ்வளோ அமைதியாக ஒரு பிரச்சனை இல்லாமல் பொதுச் செயலாளர் பதவி வரல வைக்கிறதுக்கு எல்லா ஆதரவும் அங்கே நடந்தது இல்லையா? போலீஸ் பாதுகாப்போடு நடந்தது இல்லையா? ஓகே. அதே சமயத்தில் தலைமை கழகத்துக்குள்ளார் நடந்த இடத்துல என்னாச்சு? போலீஸ் தாக்குதல்கள் அடிதடி போத குத்து சட்டவிரோதமான அத்தனை நடவடிக்கை நடந்தது. இப்போ சொல்லுங்க, ஆளுங்கட்சி யாருக்கு ஆதரவாக? எடப்பாடி அவர்களுக்கு ஆதரவாக. அவ்வளோ பாதுகாப்பு கொடுத்து நல்லா நடத்தி அவரை ஜெயிக்க வச்சுட்டு இங்கே பன்னீர்செல்வம் வந்த இடத்துல அடி உத உருந்துருக்குது. யார் இப்போ திமுக ஆதரவில் இருக்கிறவங்க? பழனிசாமியா பன்னீர்செல்வம் சொல்லுவாரா? இது ஒரு சட்டம் படித்தவருங்க அவரு ஜெயக்குமார். அது எனக்கு ஒன்றும் பெரிய சிவ சண்முக நாயகருங்கிறாரு, ஜெயக்குமார் நாயகர்கள் அவங்களுடைய ஒவ்வொரு மூவும் பார்த்தாவே அடிப்படை ஞானமே இல்லாத ஆட்களா இருக்கிறாங்க. சிவசண்முகம் சட்ட அமைச்சரெல்லாம் கூட இருந்திருக்கிறாரு. ஓ, தயவுசெய்து சொல்லாதீங்க. அதேதான் ஜெயக்குமாரும் இருந்திருக்கிறாரு. கஷ்டம். அப்ப இப்பதான் தெரியுது இது என்ன மாதிரி ஆட்சி நடந்திருக்கு, எந்த மாதிரி ஆட்கள் கிட்ட என்னென்ன இலாக்காக்கள் மாட்டிக்கிட்டு இருக்குது. இப்பதான் நமக்கு புரியுது. இவங்களை வச்சுக்கிட்டு தான் நம்ம 4 வருஷம் பிஜேபி பாஜகவுடைய த மேற்பார்வையில் இந்த ஆட்சி நடந்து என்ன குப்பிச்சவராக இருக்குது. இப்பதான் நமக்கு புரியுது. பொருளாளர் பதவியில் இருந்து கூட திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களை நீக்கிட்டாங்க. புதிய பொருளாளராக திரு திண்டுக்கல் சீனிவாசனை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆனால் இவர் ஒரு பக்கம் நான் தான் பொருளாளர், என்னை கேட்காம வரவு செலவுகளை மேற்கொள்ளக்கூடாதுன்னு கரூர் வைசியா பேங்க், அப்புறம் அதிமுக சார்ந்த அதிமுக இது அக்கௌண்ட் வச்சிருக்கிற வங்கிகளுக்கெல்லாம் கடிதம் எழுதிட்டு இருக்கிறாரு. இதை எப்படி பார்க்குறீங்க? ஓ, பன்னீர்செல்வத்தை நீக்கியிருக்கிறாங்க. அதை நீக்கிறது வந்து செல்லும்ன்ற வந்து இப்போ அவங்க வந்து மேல்முறையீட்டெல்லாம் இது பண்ணதுக்கு பிறகு தான் அது நடைமுறைக்கே வரும். அது வந்து பொருளாளராக இவர் தான் இருக்கிறாரு. என்ன பண்ணுவாங்க? திரு ஓ பன்னீர்செல்வம் தான் இப்போவும் பொருளாளரா? கொஞ்சம் நடத்துறதுக்கு தான் அங்கீகாரம் வேணும் இல்லை? பொதுக்குழு அங்கீகாரம் வழங்கிருச்சுங்கிறாங்க. யாருன்னு கேட்குறோம்ல கேட்டு, நீயே சந்தேகத்துக்கு 23 தீர்மானங்களும் நிராகரிக்கப்பட்டதா இல்லையா? அப்ப இவங்க எல்லாத்துக்கும் பதவி போயிடுச்சு இல்ல? சிவி சண்முகம் தான் ஒரே நிமிஷத்துல நீக்கிட்டாங்க. அடிமால என்ன இருக்குது? அப்புறம் அவங்க நீக்கப்பட்டவர்கள் வந்து கூட்டிக்கிட்டு ஒன்னா உகாந்துக்கிட்டு நான் தலைமை இதை ஒன்னா நான் தலைவராக ஏற்றுக்கிட்டேன்னாக்கா, இப்போ நாம 3 பேர் இருக்கிறோம், அதிமுக உறுப்பினர்கள், நான் உங்களை தலைவராக நியமிச்சுட்டேன், அவர் வந்து பொருளாளராக போட்டு நான் என்னை வந்து எல்லாத்துக்கும் மேலே அவைத்தலைவராக ஒத்துக்குவீங்களா? யார் நம்பலாம்? நமக்கு என்ன அங்கீகாரம் இருக்குது? தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படவில்லை பொதுக்குழு உறுப்பினர்கள், நியமிக்கப்பட்டவர்கள் ஒத்துக்கிறதுக்கு சட்ட விதிகள் இடம் கொடுக்குதா? என்ன தெரியுதா சட்ட விதிகள்? அந்த மாதிரி நியமிக்கப்பட்டவர்களை வச்சுக்கிட்டு நீயே ஒரு கூட்டத்தை கூப்பிட்டு வருவேன், அவங்கள பொதுக்குழு உறுப்பினர்கள் சொல்லுவேன், அவங்களே வந்து உன்னை வந்து தேர்ந்தெடுத்துருவாங்க, நீயே உடனே தலைவராகிடுவ, நீ மற்றவர்கள் அவளே காரணத்தை காட்டி இப்போ பன்னீர்செல்வம் வந்து உன்ன நீக்கிவிட்டாரு, அதுவும் செய்யணும் தானே? அவருடைய மனதில் பண்ணி எல்லாம் தானே இருக்காங்க. அப்போ அவர் நீக்கிறது சந்தாதான். ஆனால் இவர் பக்கம் தானே பெரும்பான்மையான நிர்வாகிகள் இருக்கிறாங்க. நிர்வாகிகளாக அவங்கிறது முதல்ல கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். மனோஜ் பாண்டிய வைத்திருக்கிறவங்களாம் கன்ஃபார்ம் ஆட்கள். இவங்ககிட்ட இருந்தவங்களாம் இதை வந்து 2100 பேரும் கன்ஃபார்ம்டு ஆட்கள்னு நிரூபிங்க. முதல்ல அவங்களாம் உறுப்பினர்களாக நிரூபிங்க. தொண்டர்களாக தெய்வம் வா, ஓட்டு போட்டு இந்த பொதுக்குழு உறுப்பினர்களாக வந்தாங்களா? அப்படி இருந்தாங்க அந்த தேர்தல் நடத்துறதுக்கான ஆதாரத்தை காட்டு, அந்த வெற்றி விகிதத்தாங்க எந்த ஓட்டு எத்தனை ஓட்டை ஜெயிச்சு உறுப்பினரானாங்க ஆதாரத்தை எல்லாம் காட்டு, அப்போ நம்ம ஒத்துக்கிறோம். அப்படி இல்லாத போது நீயா நியமிச்சப்பட்ட ஒரு ஆள் கூட்டமே வந்து உட்காந்துக்கிட்டு நீ வாழ்க்கையான கட்டி விட்டு போனா என்ன காத்து கொடுத்து வந்து கூட்டம் வந்து கூட்டம்ன்றாங்க. நேற்று போகிறாரு
அந்த கூட்டம் அந்த கூட்டம் வந்து யாருக்கு வாழ்க்கைன்னு சொன்னா வாழ உட்காந்து விட்டு போயிட்டு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுக்குழு உறுப்பினர் எல்லாத்தையும் காசு கொடுத்து தான் கூட்டிட்டு வந்தாரா? தெரியாது, அவங்க இலவசமா வந்தாங்க நீங்க சொன்னீங்கன்னா நம்பிங்க. நான் கேட்கறதுக்கான கேட்டுட்டு போவேன். வேற இப்போ ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தரப்புலையும் சரி, திரு இபிஎஸ் அவர்கள் தரப்புலையும் சரி, சென்னை உயர்நீதிமன்றத்தில் முறையீடு பண்ணியிருக்காங்க. அதிமுக அலுவலகமான எம்ஜிஆர் மாளிகைக்கு சீல் வைக்கப்பட்டதற்கு எதிராக சீலை உடனே அகற்றணும்னு, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சீலை அவ்வளோ சுலபமாக அகற்ற முடியாதுன்னு சட்ட நிபுணர்கள் சொல்கிறாங்க. ஏன்னா பொதுமக்கள் சொத்துக்களுக்கு சேதம் விளைவிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 11 இருசக்கர வாகனங்கள், 15 மேற்பட்ட 4 சக்கர வாகனங்கள், 5 குப்பைத்தொட்டிகள்லாம் சேதப்படுத்தினதாக சொல்கிறாங்க. கார்கள் அடிபட்டு கார்லாம் உடஞ்சிருக்கு. அதெல்லாம் வந்து பொதுமக்கள் சொத்துக்களுக்கு சேதம் விளைவிச்ச ஒரு கேஸை வந்து அவ்வளோ சுலபத்தில் நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்காது. அது நிறைய என்கொயரி நடக்கும், போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் முடியணும், அந்த ஹூலிகன் சந்தா கூலிப்படைகள் யாரெல்லாம் வந்து அடித்தாங்கிறதெல்லாம் தெரியணும். அது யாரை தனிப்படை கூட அமைச்சிருக்காங்க இன்றைக்கி, அது அதெல்லாம் முடியறதுக்கு நாளாகும், வருஷம் கிடக்கும். 400 பேர் மேலே மொத்தம் வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. அதாவது எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர்கள் 200 பேர் மேலே, ஓ பன்னீர்செல்வம் ஆதரவாளர்கள் 200 பேர் மேலே, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கொடுத்துருக்காங்க இடையொருக்கு அந்த பேதமே பார்க்காம ரெண்டு சைடுக்கும் ஆளுக்கு 200 போட்டு இது முடியறதுக்கு வருஷம் கிடக்காங்க. ஆவணங்களை திருடிட்டு போயிட்டாருன்னு திரு ஆதி ராஜாராம் தொடங்கி ஜெயக்குமார் வரைக்கும் சொல்கிறாங்க. கட்சி அலுவலகத்துக்குள்ளே சட்டவிரோதமாக பூந்து ஆவணங்களை திருடிட்டு போயிட்டாரு, இதுதான் இவர் தான் அவர் தலைவரா அப்படின்னு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கேட்குறாங்க. அவர் சுயநலத்தை மட்டும்தான் பார்ப்பாரு, அவருக்கு ஒரு விஷயம் கிடைக்கலன்னா யாருக்குமே கிடைக்கக்கூடாதுன்னு பார்ப்பாரு அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. கொடநாட்டில் கூட அப்படிதான் ஆவணங்கள்லாம் எடுத்து போனாங்க. கரெக்டாக பழனிசாமி சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது கரெக்டாக தான் ஆஃப் ஆகி திருட்டு போனாங்களே, அதெல்லாம் கூட அப்படித்தானோ, அதெல்லாம் அப்படித்தானோ. இதில் அவ்வளோ முக்கியமான ஆவணங்களில் வந்து ஒரு டேபிளில் வச்சுட்டு போயிருப்பாங்களா? இல்லை, இவர் பொதுச்செயலாளர் அறையை சேதப்படுத்தி உள்ளே நுழைஞ்சிருக்கிறாரு, பொருளாளர் அறையை சேதப்படுத்தி உள்ள இருக்க நுழைஞ்சிருக்கிறாரு, அப்படி போயிட்டு ஆவணங்களை திருடிட்டு போயிட்டாரு அப்படிங்கிறாங்க. முக்கியமான ஆவணங்களை வந்து அவ்வளோ சுலபமாக வச்சுருப்பாங்க. ஆக இவங்களே இதை போலீஸ்காரர் அந்த இதை பிடிக்காத இது கஞ்சா வச்சு பிடிக்கிற மாதிரி இதெல்லாம் ஜெயக்குமார் ஆட்கள் அது மாதிரி ஆட்கள்லாம் சட்டமைச்சர் அதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் அந்த காட்சிகள் இணையத்தில் வைரல் ஆனதை நீங்களும் பார்த்துருப்பீங்க, ஆவணங்களை எடுத்துகிட்டு போய் வச்சது. இப்போ என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டில் வந்து செய்தி போடுவாங்க, அவர் வீட்டில் ரெய்டு, பல ஆவணங்கள் கைப்பற்றப்பட்ட, பல முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றின, இன்றைக்கி ஒன்றும் ஏதாவது எந்த முக்கிய ஆவணம் கைப்பற்றப்பட்டு அது வெளிப்பட்டிருந்தா விஜய் மல்லையால் வந்து சொல்லும். இதுவரையிலும் அடி வாங்கிறதுக்கு மிரட்டத்துக்கு தான் இருக்குது. அப்படியே என்ன ஆவணங்கள் தெரிஞ்சு போயிருக்கும், அந்த ஆவணங்கள் என்னென்ன இருக்குதுங்கிற லிஸ்ட்டு பழனிசாமிக்கு தெரிஞ்சிருக்க முடியல. அந்த லிஸ்ட்டு இதெல்லாம் அங்கே வச்சிருந்த ஆவணங்கள் அதெல்லாம் தொடங்கி போச்சுன்னு சொல்லி பன்னீர்செல்வத்துக்கு மேலே ஆக்ஷன் எடுக்க வேண்டியதானே, கேஸ் போட வேண்டியதானே, இதெல்லாம் அவர் எடுத்துட்டு போயிட்டான்னு சொல்ல வேண்டியதானே. நீ சீல் வச்சபோது என்ன ஆவணங்களை எடுத்துகிட்டு போனாங்க, பொதுக்குழு கூட்டத்தை கூடுறதுக்கான அறிக்கைகள் அதெல்லாம் கூட இருந்திருக்கும், அதெல்லாம் முக்கிய ஆவணமாக இருக்குமா? அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க திரு ஆதிராஜாராம் தரப்பில் ஓ பன்னீர்செல்வத்து மேலே, இது எப்படி பார்க்குறீங்க? ஆதிராஜாராம் மேலே இவங்க கொடுத்துருக்காங்க. ஆதிராஜாராம் இஸ் அ நோன் பர்சன், ஆதிராஜாராம் எப்படிப்பட்ட ஆளுங்கிறது உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம். அவர் போய் அங்கே கொடுக்கும்போது போலீஸுக்கு அவரை ஆதிராஜாராம் தெரிஞ்ச அளவுக்கு பன்னீர்செல்வத்துக்கு தெரிஞ்சிருக்காரு. ஏன்னா அவர் ஆதிராஜாராம் அப்படிப்பட்ட நல்ல விளம்பரப்படுத்தப்பட்ட ஆள், அவர் யார் திடீர்னு காட்சிக்கு வர்றாரு, இவ்வளோ நாள் இல்லை, இவ்வளோ நாள் இல்லை, லைன் லைட்டுக்கு வர பார்க்குறாங்க. மைத்ரேன் வந்திருக்காரு, மறுபடியும் லைன் லைட்டுக்கு வர்றாரு. மைத்ரேன் வந்து வந்து மோடி இதுக்கு ஒருவேளை சப்போர்ட் பண்ணுறாரோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது இருக்குது. மைத்ரேனுக்கு ஒரு டவுட் இருக்கும், ஒருவேளை மோடி இவருக்கு தான் சப்போர்ட், பொதுச் செயலாளர் வந்துட்டார் அடுத்தவங்க கொடுத்தாலும் கொடுத்துருவாங்கங்கிறதுக்காக சந்தர்ப்பத்தை பார்க்குற ஆசை நம்ம மைத்ரேன். அதுக்கு அப்போ பார்த்துக்கலாம் அண்ணாமலை போய் என்ன சொல்லியிருக்காலும் இது வந்து கரெக்ட் சீன்ஸ் போயிட்டு இருக்குது. அசிஸ்டன்ட் டைரக்டர் அதனால போய் அதுக்கு அதெல்லாம் அண்ணாமலை அசிஸ்டன்ட் டைரக்டர் மோடி டைரக்டரா? அமித்ஷா தான் ஓவரால் டைரக்டர், ப்ரொடியூசர், யூனிட் டைரக்டர் வந்து இப்போ அமித்ஷா, இவர் மோடி, அந்த ஆபரேட்டிவ் டைரக்டர் வந்து அண்ணா. நீங்கள் கூட ஒரு விவாதத்தில் சொன்னீங்க கட்சி வந்து இப்போ வெர்டிகல் ஸ்பிளிட், அதாவது செங்குத்தாக பிரிவுபட்டிருக்கு, இது வந்து சின்ன முடக்கப்படலாம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு கூட இருக்குன்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க, இப்போ கூட சொல்கிறீங்க. சின்ன முடக்கப்பட்டால் திரும்ப யாருக்கு அது வழங்கப்படும்? ஏன்னா கடந்த முறை வந்து செம்மலை ஓ பன்னீர்செல்வம் மதுசூதனன் இருந்த அணிகளுக்கு வழங்கப்பட்டுச்சு, இம்முறை யாருக்கு வழங்கப்படும்? அமித்ஷா யாருக்கு சொல்கிறாங்க? இந்த பெரும்பான்மை நிர்வாகிகள் இதெல்லாம் கணக்கே இல்லையா? நான் சொன்னால் பெரும்பான்மை வந்துடும், நான் சொன்னால் இப்போ சிறுபான்மை ஆகிடுவீங்க, அவ்வளோதான். செல்வத்துக்கு போகாதனாங்க போகலை, எப்போ வேணுமோ பன்னீர்செல்வத்தை கொண்டு போவாங்க, அவ்வளோதான். ரெண்டாக இருந்தால் தான்
ரெண்டு ஆடு அடிச்சுக்கிட்டாதாங்க ஓனாய்க்கு குஷி. இந்த ரெண்டு ஆட்டை அடிச்சு வச்சுக்கிட்டு இந்த பாஜகங்கிற ஓனாய் இப்போ ரத்தம் குடிச்சுக்கிட்டு இருக்கு. 93ல் திமுகலேருந்து மதிமுக பிளவுபட்ட போது உங்களுக்கு நீங்கள் கூட சொன்னீங்க, சில மாவட்ட செயலாளர்கள் வைகோ பக்கம் போயிருந்தா கருணாநிதி தலைவரானதே கேள்விக்குறியாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. ஆனால் அன்னைக்கு வந்து ஒரு மாநாடு நடத்துகிறப்ப ஜெயலலிதா அரசு அன்னைக்கு அனுமதிக்கலை வைகோ அவர்கள் மாநாடு நடத்தும் போது. சமீபத்தில் ஜெயக்குமார் கூட அந்த கருத்தை சொல்லியிருந்தார். ஆனால் இன்னைக்கு இருந்த ஸ்டாலின் வந்து அவர்கள் வந்து இது என்டர்டெயின்மெண்ட்டாக பார்க்குறாரு அதிமுக அடிச்சுக்கிறத. ஸ்டாலினுக்கு குஷிங்க என்ன, அவங்க செய்ய வேண்டிய வேலையை அவங்களே செஞ்சுக்கிறாங்கல்ல. வெண்ணெய் எடுத்து பழம் நடுவி பாலில் கொடுத்த கதையா அவங்களே அடிச்சுக்கிட்டு அவங்களே இது பண்ணிட்டு போறாங்க. சரி, இந்த டேமேஜ் வந்து மக்கள் மத்தியில் எப்படி போகுங்கிறது கடைசியில் தான் பார்க்கணும். நெகட்டிவாக ஒரேடியாக போயிடுச்சுன்னா பாஜகவுடைய பிளான் அத்தனையும் ப்ரெஸ் பாய் வேண்டும். அப்படி இல்லாமல் இவங்க எதிர்பார்த்த மாதிரியான ரூட்டில் போச்சுன்னாக்கா அந்த எதிர்பார்த்த விறுவிறுப்பு அந்த பரபரப்பெல்லாம் ஒரு பாசிட்டிவ் சைடு போச்சுன்னாக்கா பாஜகவுடைய இலக்கு. நன்றிங்க ஐயா. வழக்கம் போலவே இந்த நேர்காணலும் ஒரு நல்ல நேர்காணலாகவே அமைந்தது. அதிமுகவில் தொடங்கி திமுக வரைக்கும் பாஜக வரைக்கும் நீங்கள் சொல்லியிருந்தீங்க பல்வேறு விஷயங்களை. ரொம்ப நன்றிங்க ஐயா.